அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 1/9/2023 சோபகிருத வருடம், ஆவணி மாதம், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் சிம்மம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் இரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலை பொறுத்தவரை பணி செய்யும் விதத்தை நீங்கள் திட்டமிட வேண்டும். கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். மகிழ்ச்சியின்மை காரணமாக உங்கள் துணையிடத்தில் குறைந்த புரிந்துணர்வு காணப்படும். உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். பண இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்வலி பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம். உங்கள் பணிகளை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. உங்கள் வங்கி இருப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை காண்பிக்கக்கூடிய நாள். முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள். மொத்தத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீங்க. பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க. உங்களின் அனுசரணையான போக்கின் மூலம் இது சாத்தியமாகும். நிதிநிலையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுகிறது. கணிசமான தொகையை நீங்கள் சம்பாதிக்கலாம். மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அமைதி காண்பிக்கக்கூடிய நாள். உங்கள் செயல்களில் உங்கள் உணர்வுகளை நீங்கள் செயல்படுத்துவதை விட யதார்த்தமாக அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். பணிகளில் தவறுகள் நேராதபடி நீங்கள் சிறந்த முறையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். உங்கள் பணிகளை முறைப்படுத்தி ஆற்ற கற்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க. நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவை நீங்கள் வளர்த்து கொள்வது நல்லது. அதிக செலவுகள் காணப்படும். தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பண உதவி செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிக பணிகள் காணப்படும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களுடன் சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனால் சில விரும்பத்தராத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்கலாம். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். செலவுகள் அதிகமாக காணப்படும். அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக வருத்தி கொள்வதன் காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள்.
கன்னிராசி நண்பர்களே, உங்கள் முயற்சிகளை வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள். உங்கள் மனதில் சமநிலை உணர்வு காணப்படும். முக்கிய முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு காணப்படக்கூடிய நாளாக இருக்க அதிக பணம் சம்பாதிப்பீங்க. வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணக்கூடிய நாள். இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று பல சௌகரியங்களை நீங்கள் உணரலாம். நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடிய நாள். நீங்களும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் தேவைகளை சிறிய கடன் மூலம் பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்கள் சேமிப்பு உயர்வதாக காணக்கூடிய நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய நல்ல பலன்கள் காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். சுயமுயற்சி மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணிகளை கவனமான முறையில் கையாள பணி சார்ந்த முறையை நீங்கள் திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் திருப்தி குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. இதனால் இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் விரும்பும் பணம் உங்களுக்கு கிடைக்காது. இறுதியில் கடன் வாங்குவீங்க. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்கள் செயல்களில் சிறிது கவனம் தேவை. இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இதனை தவிர்ப்பது நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திக்கலாம். சக பணியாளர்களுடன் தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காண்பிக்கக்கூடிய நாள். எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும். பணம் பற்றிய கவலை காணப்படும். அதிக செலவுகள் உள்ள காரணத்தினால் பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். உங்கள் தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்பட வாய்ப்பு இருக்குது. அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, பணிகளை முடிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களின் வளர்ச்சி உறுதி. நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க. தரமான பணிகளை நீங்கள் வழங்குவீங்க. உங்கள் துணையிடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீங்க. இருவரும் இணைந்து நேரத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வீங்க. நிதிநிலைமை பாதுகாப்பாக இருக்கு. பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சீராக செல்லும். மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய நாள். இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதனை உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீங்க. உங்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் உங்கள் உணவு முறையில் ஆர்வமுடன் இருப்பீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல நிலைமை காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் காணக்கூடிய நாளாக இருக்கு. உங்களிடம் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும். இதனை நல்ல முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் காணக்கூடிய நாள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை நல்ல முறையில் மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடலாம். எனவே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீங்க. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த உணர்வுகள் உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கும். உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் திருப்தி குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. உறவின் நல்லிணக்கம் பேண இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.